நீங்க சொன்ன மாதிரி நான் பர்டிகுலரா இது இந்த ஆடியன்ஸுக்கு போய் சேரணும், அந்த ஆடியன்ஸுக்கு போய் சேரணும் அப்படின்னு எதுவுமே பண்ணல. இந்த கதைக்கு இது தேவை. இந்த இடத்துல ஏன்னா இருக்கிறது ஒரு 5 கேரக்டர்ஸ், ரொம்ப இறுக்கமா இருந்தது. இவர் பின்னாடி ஒளிஞ்சிருப்பாரு, அதுக்கப்புறம் ஒரு பிளே இருந்தது, அது நாங்க எடிட்ல கட் பண்ணோம். அவரு கரெக்டா ஹரீஷ் இந்த பக்கம் வருவாரு, இவர் கார்ல கிட்டத்தட்ட அந்த ஒரு நடுவுல கார் இருக்கும், ரெண்டு பேரும். பட் ஃபுல் ஃபிளெஜ்டா எழுதினது வந்து ஒரு 6 மந்த் எழுதியிருப்பேன் லாக்டவுன் டைம்ல. ஸோ 6 மந்த் எழுதி முடிச்சுட்டு கம்ப்ளீட்டா அந்த கதையை முடிச்சுட்டு இந்த ப்ரொட்டகனைஸ்ட் ஆண்டகனைஸ்ங்கிறது வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த கதை ஐடியாவா தோணும் போதே எனக்கு MS பாஸ்கர் சார் மைண்ட்ல இருந்தார். MS பாஸ்கர் சார் மாதிரி ஒருத்தர் இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு. அப்போ எனக்கு என்ன டவுட்னா, நீங்க சினிமா பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க 19 இயர்ஸ்ல ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லுங்க. அப்ப நம்ம கிட்ட ரிசோர்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், இல்ல 0 ரிசோர்சஸ் இருக்கும். அந்த டைம்ல நீங்க எப்படி கான்ஃபிடண்டா ஷார்ட் ஃபிலிம் பண்ணீங்க ஏதாவது? பட் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. 33 ஸோ அட்லாஸ்ட் 35 டேஸ்ல நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான். ஸோ 35 டேஸ்ல இதை முடிக்க போறோங்கும் போது, ஆனா நம்ம புதுசா ஃபர்ஸ்ட் படம் பண்றோம். நான் ஒரு 3-4 தடவை எடிட்டரோட திருப்பி உட்கார்ந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணோம், ஏன்னா இது எப்படி இதில் எப்படி கட் பண்ணலாம், ஸோ எந்த சீனுக்கு அப்புறம் வந்து இந்த டிரான்சிஷன் இருக்கலாம் அப்படிங்கும் போது அவர் நிறைய விஷயம் சொன்னார். இதோட கட் பண்ணலாம், இப்போ இவங்களோட முடிஞ்சு நம்ம யூஸ்வலாக ஒரு 2-3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மெயின் கேரக்டர் போன ஸோ எட்டு தோட்டாக்கல்ல அவரோட அந்த இன்ஸ்பிரேஷன் ரொம்ப இருந்தது எனக்கு. எட்டு தோட்டாக்கல்ல வந்து அவர் அந்த ஒரு டயலாக் ரொம்ப ஃபேமஸாக எல்லாருமே பார்த்துருப்போம், அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு பிளான் பண்ணிருக்கலாம். பட் ஒயிட் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த நிறைய எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸில் வந்து ரொம்ப ப்ளீச் ஆகும், நமக்கு அது விஷுவலாக நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக ப்ளூ அண்ட் ரெட் யூஸ் பண்ணோம். ஸோ ரெண்டு கார். எல்லாருக்கும் வணக்கம். நானும் வந்து ஆக்சுவலாக ஒரு 8 வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிவிட்டு இடையில இந்த லாக்டவுன் டைமில் ரெடி பண்ணது தான் அந்த பார்க்கிங் ஸ்கிரிப்ட். ஸோ நான் படித்தது வந்து இன்ஜினியரிங், தஞ்சாவூர் நேட்டிவ். ஸோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் சேரும்போது அப்போது எனக்கு தெரியாது சினிமாவில், சினிமாவுக்குன்னு ஒரு சில படிப்பு இருக்குது, விஸ்காம் டிபார்ட்மெண்ட், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அப்போ இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வீட்டில் உள்ள ஒரு ஃபோர்ஸ்னால இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். ஸோ இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அது சினிமாவில் எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு ஆசை இருக்கும், ஆனால் இதுக்குள்ளே போகணும், அதில் நமக்கு பேக்ரவுண்ட் இருக்காது. ஸோ பேக்ரவுண்ட் வந்து நமக்கு கிடையாது. ஸோ இதில் போயிட்டு சர்வே பண்ண முடியுமா அப்படின்ற பயம் வந்து என்னை விட வீட்டில் பேரண்ட்ஸுக்கு ரொம்ப இருந்தது. ஸோ அதை தாண்டி வந்தப்போ காலேஜ் படிக்கும்போது சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட, அவங்களாம் சினிமா சார்ந்து இல்லாத ஃப்ரெண்ட்ஸ், சும்மா நம்ம கூட நமக்காக ஹெல்ப் பண்ணுற அந்த ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு சும்மா ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பண்ணி, ஸோ அதில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எவ்வளோ கற்றுக்க முடியுமோ எதை கற்றுக்க முடியுன்றத வந்து இது பண்ணிவிட்டேன். ஸோ ஆஃப்டர் காலேஜ் முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு நான் வந்துட்டு நிறையா அந்த நிறைய அலைஞ்ச அந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ ப்ராப்பரான கைடன்ஸும் இல்லை, ஒரு ப்ராப்பர் ரூட் இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு யதார்த்தமாக ஒரு படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுற சான்ஸ் கிடச்சிது, பலூன் ஜெய் சார் நடிச்சிருப்பார் அந்த படம். ஸோ அந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் நான் நோட்டாக ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் டிக்கிலோ நட்டு. ஸோ டிக்கிலோவில் ஒர்க் பண்ணும்போது பலூன் படத்தில் இருக்க என்னோட சீனியர் தான் வந்து டிக்கிலோனா டைரக்டராக இருந்தார். ஸோ எனக்கு அவரோட ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த டிக்ளோ நான் முடியும் போதே எனக்கு ஃபஸ்ட்டு பலூன் படத்தில் என்னோட டைரக்டராக ஷினிஷ்னு அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். ஸோ அவர் தான் இந்த படத்துக்கு வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். ஸோ கதை சொன்னேன், இந்த கதை அவருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது, அதே சேம் டைம் இந்த கதை வந்து இந்த ஹீரோ தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் யார் பண்ணாலும் இது ஓகே, இது ஒர்க் அவுட் ஆகுன்ற அந்த ஒரு க்ரைட்டீரியாவில் வந்து ப்ரொடியூசர் இந்த கதைக்கு ஓகே சொன்னார். ஸோ தென் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படியே அது டிஸ்கஷன் அது இதுன்னு 5 ஸ்டேஜ் முடிஞ்சு படம் முடிஞ்சு இப்போது ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான், நீங்கள் என்ன க்வெஸ்சன்னாலும் கேளுங்க. படம் சூப்பராக இருந்துச்சு, வாழ்த்துக்கள் சார். இப்போ இந்த பார்க்கிங் படம் பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு கம்பேரிஷன் வந்துருச்சு, மலையாளத்தில் ஐயப்பனும் கோசியும் சொல்லி ஒரு படம், கிட்டத்தட்ட அதுவும் இதே மாதிரி தான், ஈகோ, ரெண்டு பேருக்குள்ள ஈகோ வந்து கடைசி எங்கே போய் முடியுது அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்பயர் ஆகி பண்ணிக்கலாம்? இல்லை நான் வந்து ஒரு வாட்டி நியூஸ் பார்க்கும்போது, அப்போ வந்து இந்த கொல்கத்தாவில் வந்து ஒரு இன்சிடெண்ட் ஒன்று பார்த்தேன் நியூஸில். அப்போது வந்து என்னென்னா, ஒருத்தர் வந்து ஒருத்தரை கொண்டுட்டாங்க, ஒரு வீட்டில் உள்ள ஒருத்தரை கொண்டுட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் போகுது, யார் கொன்னது அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் போகும்போது அதை பேக் ட்ராப் பண்ணுறாங்க. பண்ணும்போது ஒரு நாலு பேர் வந்து பிடிபடுறாங்க அதில். ஸோ அந்த நாலு பேர் யாருன்னா, அவங்க வந்து கூலிப்படை. ஸோ அவங்க டைரெக்டாக கொல்லலை, அவங்க வந்து ஹையர் பண்ணவங்க. ஸோ அவங்க வந்து யாரோ ஒருத்தர் கை காட்டுறாங்க, இவர் தான் எனக்கு வந்து செட் பண்ணி அவங்கள கொல்ல சொன்னாங்க அப்படின்னு. ஸோ அவர் யாருன்னு பார்த்தா, அந்த இறந்து போனவரோட பக்கத்து வீட்டுக்காரரு. ஸோ என்னன்னு பார்த்தா, ஒரு பார்க்கிங்னால ஆரம்பித்த ஒரு பிரச்சனை, கூலிப்படையை வச்சு அவரே கொண்டுட்டாங்கன்ற அளவுக்கு ஒரு ரொம்ப ஒரு வயலன்ஸான ஒரு நியூஸ் படித்தேன். ஸோ அதுக்கப்புறம் அது இல்லாமல் நிறைய சின்ன சின்னதாக அப்பப்போ சில நியூஸ் வந்து வரும்.
பார்க்கிங் தகராறு, கார் எடுக்கிறதுல தகராறு அப்படின்னு. ஸோ இது எல்லாமே நம்ம சும்மா அப்படியே மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது. தென் பர்சனலாக தான் நான் ஒர்க் பண்ணும்போது என்னோடய ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் உள்ள ரெண்டு ஃபேமிலி பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஸோ இது வந்து சரி, இந்த பார்க்கிங் ரிலேட்டடான இந்த விஷயம் நம்ம நிறைய கேள்விப்பட்டுட்டே இருக்கோம், நியூஸில் கேள்விப்படுறோம், நம்ம பார்க்குறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேள்விப்படுறோம். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு படம் பண்ணலாம், இதை ஐடியாவை வச்சு நம்ம ஒரு படம் பண்ணலாம், ஒரு ஈகோ வச்சு பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது. அது ஸ்பார்க், அது கிரியேட் பண்ணுற ஸ்பார்க் வந்து பார்க்கிங்காக இருக்கட்டும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதை போய் யார்கிட்ட இந்த ஐடியாவை போய் சொன்னாலும் அவங்க வந்து சேம் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணியிருப்போம்ல, எனக்கும் வந்து கார் வச்சுருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதே மாதிரி ஒன்று பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்லும் போது இதுலேயும் எல்லாரையும் கரெக்ட் கனெக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் அதை இதில் கான்ஃபிடென்ட்டாக இறங்கலாம் அப்படின்னு தோணுச்சு. தேங்க்யூ. ஸோ என்னோட குவஸ்டின் வந்து ஜட்மெண்ட் தான், நான் ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னு சொல்லிடுறேன். ரைட்டிங்கில் எனக்கு ஒரு ஜட்மெண்ட்டில் ஒரு கேள்வி இருக்குது. நான் வந்து எந்த ஊர் போனாலும் அந்த ஊரில் இருக்க தியேட்டர் போய் விசிட் பண்ணி அந்த ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் ஆவாங்கன்னு பார்ப்பேன். உங்கள் படத்தை நான் பார்த்தது வந்து வெஸ்ட்டில் உடுமலைப்பேட்டுன்னு ஒரு ஊர் இருக்குது, அனுஷம் சினிமாஸில் பார்க்கிங் பார்த்தேன். பார்த்தப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த பாப் மார்லின்னு ஒரு இந்த ஜோக் வச்சுருப்பீங்க, அதுக்கு நானும் எங்கள் ஏஜ் இருக்கிற எல்லாம் வந்து ரியாக்ட் ஆனோம், தியேட்டரே சைலண்ட்டாக இருந்தது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மிக்ஸி எங்கே கொண்டு போய் அரைக்கிறது, தலையில வச்சு அரைப்புன்றப்ப தியேட்டரே சிரித்தாங்க. அந்த தியேட்டரே வந்து அதை திருப்பி யோசிச்சும் சிரிச்சிட்டு இருந்தாங்க ஒரு மொமெண்ட். ஸோ இப்போ எனக்கு என்னன்னா, ரைட்டிங்கில் இந்த சப்டெக்ஸ்ட்லாம் வைக்கும்போது இது இந்த ஆடியன்ஸுக்கு புரியுமா இல்லை, இந்த ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகுமான்னு ஊருக்கு ஊர் இந்த சென்டர்னு ஒன்று சொல்லுவாங்க, ஏ சென்டர் பி சென்டர் இப்படி நான் பிரித்து அவங்கள பார்த்து எழுதணுமா இல்லை எனக்கு ஒரு ஸ்பார்க் வரும், இது எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த கதைக்கு இந்த கதையோட நீரோட்டத்தை எங்கேயும் பாதிக்கல அப்படின்னு அந்த ஸ்பார்க்கை மட்டுமே பேஸ் பண்ணி நான் ரைட்டிங் வைக்கணுமா? ஏன்னா ஒரு ஏஜுக்கு டிஃபர் ஆகுது நம்ம சொல்ல வர வேண்டிய விஷயம், ஒரு ஊருக்கு டிஃபர் ஆகுது, மக்கள் சாமானிய மக்களுக்கு எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி எப்படி அந்த ரைட்டிங்கை அந்த கொண்டு வர்றது அப்படின்றதான் என்னோட குவஸ்டின். அந்த ஜட்மெண்ட் தான் என்னோட கேள்வி. சரி, இப்போ வந்து அந்த பாப் மர்லி டயலாக்கே ஒர்க் அவுட் ஆகலன்னா, இப்போ வெளியூரில் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு காரு, அந்த காரை கழுவுறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க, இந்த காரை கழுவுறதுக்கு வருவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இப்போ நம்மளே வந்து நம்ம சென்னையில் வந்து கார் கழுவுறதுக்கு கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் வராங்க அப்படின்னா வெளியூரில் அதை ஆச்சரியமாக தான் பார்ப்பாங்க, ஏன் உங்கள் காரை நீ கழுவ மாட்டிங்களா, இதுக்கு ஒரு ஆள் வருவாங்களா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால அந்த கேரக்டர் மேபி அவங்களுக்கு கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம். அண்ட் அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பார்க்கிங்கிற கதையே வந்து சென்னை தாண்டி ஊர் சைடில் உள்ளவங்க எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது எங்களுக்கு. ஏன்னா பார்க்கிங்கிறது சென்னை அண்ட் சிட்டி பேஸ் பண்ண ஒரு விஷயம். ஏன்னா இப்போ ஊர்லலாம் நல்ல அவங்களுக்குலாம் கார் பார்க்கிங்னால ஒரு பிரச்சனை வருமா அப்படிங்கிறது இருக்காது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போதே இது வந்து ஒரு சிட்டி பேஸில் சிட்டியில் உள்ள எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற ஒரு படமாக இருக்கணும்னு தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம். பட் அதை தாண்டி வந்து இந்த ஈகோ, அந்த கேஸ்டிங்காக இருக்கட்டும், அந்த ஈகோ, அந்த விஷயங்கள் நிறைய இடத்துக்கு போய் கனெக்ட் ஆச்சு. நிறைய ஊருக்கு சைடில் உள்ளவங்களுக்கு ஓகே, பார்க்கிங்கை தாண்டி ஒருத்தர் இவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாருங்கிறது கனெக்ட் ஆச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி நான் பர்டிகுலராக இது இந்த ஆடியன்ஸுக்கு போய் சேரணும், அந்த ஆடியன்ஸுக்கு போய் சேரணும் அப்படின்னு எதுவுமே பண்ணலை. இந்த கதைக்கு இது தேவை, இந்த இடத்துல ஏன்னா இருக்கிறது ஒரு 5 கேரக்டர்ஸ், ரொம்ப இறுக்கமாக இருந்தது. இதுக்கு வந்து ஏதாவது கூட 2-3 கேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் அதை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுறதுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பாப் மர்லி கேரக்டரை லாஸ்ட்டாக இன்க்ளூட் பண்ண கேரக்டர் தான் அது. ஸோ ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால இந்த பாப் மர்லி கேரக்டர் வந்து கண்டிப்பாக ஊர் சைடில் ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லை. மேபி அந்த சின்ன சின்ன ஏதாவது 1-2 ஏதாவது பேசுகிற டயலாக்கோ ஏதாவது ஒன்று வேணாட்டி ஒர்க் அவுட் ஆகலாம் அப்படின்னு. அதே மாதிரி இந்த மிக்சி டயலாக் வந்து ஏ சென்டர் ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகாது, ஏன்னா ரொம்ப இந்த ஹை கிளாஸாக உள்ளவங்களுக்கு அது ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம இவங்களுக்காக இது பண்ணணும் அப்படின்னு நம்ம ஜேர்னர் வேணாட்டி ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு ரூரல் ஆக்ஷன், இது ஒன்லி ரூரலில் உள்ளவங்களுக்கு தான் இது போகுது, இது வந்து ஒரு ஏ சென்டர் ஆடியன்ஸுக்கு இது கிடையாது அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அது உள்ள ஒரு டயலாக்கோ இல்லை சின்ன சின்ன சீன்ஸோ வந்து இது இவங்களுக்கு நம்ம பிரித்து பண்ண வேண்டியது இல்லை. அந்த கதைக்கு அந்த ஜேர்னர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இது யாருக்கு போய் சேரப்போகுது அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணால் போதும், அதுக்கு மேலே நம்ம இதை பிளான் பண்ண வேண்டாம். இந்த ஸ்டோரியோட ஸ்டார்ட் டு எண்டு வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு, டயலாக் கூட சேர்த்து? ஃபஸ்ட்டு இந்த பார்க்கிங் ஐடியா வந்து வெறும் ஐடியா மட்டும் இருந்தது, பார்க்கிங் வச்சு ஒரு படம் பண்ணலாம், பட் அது 2 hours எப்படி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இதை வச்சுட்டு வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது அப்பப்போ இதில் சின்ன சின்ன ஐடியா மட்டும் கிடைக்கும், சும்மா அந்த ஏதாவது சண்டை இது ஒரு விஷயம் அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுப்பேன். பட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக எழுதுனது வந்து ஒரு 6 months எழுதியிருப்பேன் லாக்டவுன் டைமில். ஸோ 6 months எழுதி முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக அந்த கதையை முடிச்சுட்டு பவுண்டடாக எழுதலை, ஸ்க்ரீன் பிளேயாக இதுதான் நடக்க போகுது, அதில் சில டயலாக்ஸ் நமக்கு எழுதும் போதே தோணும்ல, ஸோ அந்த டயலாக்லாம் பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுப்பேன். இதெல்லாம் மெயின் டயலாக் இந்த சீனில், அது அந்த சீன்லேயே வந்து முக்கியமான டயலாக்ஸாக இருக்கும், அதெல்லாம் வந்து அப்பயே நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம்.
பட் ஃபுல் பவுண்டடாக நான் எழுதலை. எப்போ ஃபுல் பவுண்டடாக எழுதுறேன்னா, இதை ஒன்ஸ் நான் என்னோட ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி அவர் ஓகே அப்படின்றதுக்கப்புறம் டிஸ்கஷனுக்கு அப்புறம் நான் ஃபுல் பவுண்ட் எழுதுறேன். ஸோ இது 6 மந்த் வந்து இந்த இந்த கதை ஸ்டார்ட் டு எண்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு வேற ஒரு கண்டென்ட் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருக்கும்போது அப்புறம் வந்து திருப்பி எனக்கு இது ஓகே ஆச்சு, இந்த படம் ஸ்டார்ட் ஆகி ஆஃபீஸ் போட்டு படம் வந்து ஒரு 3 மாசத்துல வந்து ஷூட் போக வேண்டியது, ஆனால் ஏதோ ஒரு ரீசன்னால தள்ளி 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 போய் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆச்சு. 1 இயர் மட்டும் ஆஃபீஸில் இருந்தோம். ஸோ ஒவ்வொரு நாளும் அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் பண்ணோம், சும்மா டயலாக்ஸ் டெய்லி உட்காந்து சும்மா, அது இன்னும் பெட்டர்மெண்ட் தான் ஆச்சு. ஸோ இத்தனை நாள் இவ்வளோ டைமுக்குள்ளே எழுதணும் அப்படிங்கிறது கிடையாது, ஒவ்வொரு நாளும் பெட்டர்மெண்ட் தான். ஷூட்டுக்கு மொதல் நாள் கூட நிறைய மாறும், நிறைய விஷயம், அதாவது சீனாக நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி எதுவும் மாற்றக்கூடாது, சின்ன சின்ன டயலாக்ஸா அப்படின்னு. எழுதுனது 6 மாதம், பட் ஒவ்வொரு நாளும் டயலாக்ஸாக நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகிறோம். ஸ்டில் நம்ம எடிட்டில் கூட இல்லை டப்பிங்கில் கூட அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒன்ஸ் நமக்கு இது ஓகே, இது நம்ம ஒரு நரேஷனுக்கு இது ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா அதில் நம்ம ஃபிக்ஸ் ஆகிட்டு நரேட் பண்ணதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு டீம் வந்ததுக்கப்புறம் இன்னும் அதை கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். சார், ப்ரோட்டகனிஸ்ட் ஆண்டகனிஸ்ட், எனக்கு இந்த ஸ்டோரியில் ஹரிஷ் கல்யாண் வந்து ப்ரோட்டகனிஸ்டாக இருக்கும் போது MS பாஸ்கர் சார் ஆண்டகனிஸ்டாக மாறுறாரா, இல்லை MS பாஸ்கர் சார் ஆண்டகனிஸ்டாக மாறும் போது ஹரிஷ் கல்யாண் சார் ப்ரோட்டகனிஸ்டாக மாறுறாரா? நீங்கள் எழுதும் போது ஹரிஷ் கல்யாண் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதிட்டு MS பாஸ்கரை வில்லனாக வச்சு இது பண்ணிங்களா, இல்லை எழுதும் போதே நான் MS பாஸ்கரை மெயின் இதுவாக வச்சு ஹரிஷ் கல்யாணாக வில்லனாக போர்ட்ரேட் பண்ணனா அப்படின்ற ஒரு டவுட் சார். எனக்கு படம் பார்த்து முடிக்கும் போது இந்த டவுட் எனக்கு இருந்தது. ஏன்னா சம்மர் நான் அதை சம்மந்தமாக புக்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த வருஷத்தில் நான் பார்த்த படத்தில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அந்த கேரக்டர் வைஸ் ப்ரோட்டகனைஸ் ஆண்டகனைஸ் வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார், ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின். செகண்ட் க்வெஸ்டின் வந்து, இந்த படத்தில் சாங் இல்லை, சாங்கு வைக்காத காரணம் அந்த எக்ஸைட்மெண்ட் போயிருமா, அதனால சாங்கு நீங்கள் வைக்கலையா, இல்லை வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம பிரேக்கு லைட்டாக விட்டால் கூட ஆடியன்ஸ் இதுலேருந்து ஏஞ்சி போயிடுவாங்க? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த தியேட்டரில் வந்து நான் நார்மல் ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கும் போது ஒரு சாங்னு வந்தாலே சிகரெட் 10 வைக்க எழுந்துச்சு போயிடுறாங்க பாதி பேர். ஸோ சாங் வச்சா அந்த எக்ஸைட்மெண்ட் போயிடுமா, இல்லை ஃபியூச்சர்லேயும் நீங்கள் எடுக்க போகிற ஃபிலிமில் சாங் வைப்பீங்களா மாட்டிங்களா? இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரோட்டகனிஸ்ட் ஆண்டகனிஸ்ட்ங்கிறது வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த கதை ஐடியாவாக தோணும் போதே எனக்கு MS பாஸ்கர் சார் மைண்டில் இருந்தார், MS பாஸ்கர் சார் மாதிரி ஒருத்தர் இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு. அப்போ வந்து இதுக்கு யார் ஹீரோவாக பண்ணுறாங்கிறது கூட மைண்டில் இல்லை. ஸோ எழுதும்போது MS பாஸ்கர் இருந்தார், ரைட்டிங்லேயே MS பாஸ்கர் சார் மைண்டில் இருந்தார், அவர் வச்சுட்டு தான் எழுதணும். மேபி அதனால அவருக்கு இன்னும் கொஞ்சம் அந்த சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் MS பாஸ்கர், ஏன்னா அவர் ரைட்டிங்லேருந்தே சார் இதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்ட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்னன்னா, இது கண்டிப்பாக வந்து ஒரு ஹீரோ வில்லன் படமாக இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். ஏன்னா இது ஹீரோ வில்லனாக இருந்தால் அதுக்கான ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தே கிடையாது. ஏன்னா இந்த சைடு ஒரு எங்கே ஒரு ஹரிஷ் கல்யாண் மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அந்த பக்கம் MS பாஸ்கர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ப்ராப்பர் ஹீரோ வில்லன் அந்த ஃபிசிக் கிடையாது, அந்த காம்பினேஷனே இல்லை. ஸோ இதை வந்து சூழ்நிலை தான் வந்து ஒருத்தர் எப்படி மாற்றுது, இது ஹீரோவாவா இல்லை வில்லனா இல்லை அவங்களுக்குள்ள உள்ள அந்த கிரே ஷேட் எப்படி கொண்டு வருதுங்கிறத சூழ்நிலை தான் பண்ணணும் அப்படின்றதுல முடிவாகணும். ஸோ அதனால வந்து இவர் ஹீரோ இவர் வில்லன் அப்படிங்கிறதெல்லாம் மைண்ட்லேயே கிடையாது, ஜஸ்ட் கோ த ஃப்ளோவில் யார் அதுக்கு இவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னு. பட் பிகினிங்கில் வந்து MS பாஸ்கர் சாரை வந்து இவர் வந்து டு த பீக்கில் கிரே ஷேடாக மாற போகிறாரு பின்னாடி. ஸோ அதனால அவருக்கு நிறைய அந்த சீன்ஸை டீட்டெயில் பண்ண தேவை இருந்தது, இவர் எப்படிப்பட்ட ஆள், இவர் எப்படி இவர் என்ன ரியாக்ட் பண்ணுவார், இப்போ அந்த ஆஃபீஸில் வந்து அவரோட பியூன் கிட்ட ரியாக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள், இந்த பின்னாடி இந்த ஃபேன் ஆஃப் ஆக போகுதுங்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் பவர் கட்டை அந்த ஆஃபீஸில் எப்பொழுதுமே ரெகுலராக நடக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக டீட்டெயில் பண்ணதுனால MS பாஸ்கர் சாருக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப அதிக ஸ்கோப் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா MS பாஸ்கர் சார் தான் ரொம்ப ஈவலாகவே இருப்பார். ஸோ ஆஃப்டர் வந்து ஒரு இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகும். பட் என்னதான் இருந்தாலும் இவர் வந்து ஒரு தப்பு பண்ணுறாரு, MS பாஸ்கர் சார் ஒரு தப்பு பண்ணிவிட்டு அதை அவர் ரியலைஸ் பண்ணுவார், நான் என்னதான் இருந்தாலும் இவ்வளோ தூரம் போயிருக்க கூடாது அப்படிங்கிற ரியலைஸ் பண்ணுவார். அதே மாதிரி ஹீரோவும் வந்து ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டு ரியலைஸ் பண்ணுவார். ஸோ அதனால இவங்க ஹீரோ வில்லன் அப்படிங்கிறத அப்படி இருக்கக்கூடாது அப்படி, அதையும் மீறி சில விமர்சனங்கள் வந்தது, நீங்கள் வந்து இவரை வந்து ரொம்ப அதிகமாக காட்டியிருக்கீங்க, இவர் வந்து அதுக்கு வெறும் ரியாக்ட் மட்டும் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் எழுதும்போது நாங்கள் அந்த மாதிரி ஹீரோ வில்லன் அப்படிங்கிறது, ஏன்னா எனக்கு அப்போது இது வந்து ஒரு நியூ ஃபேஸ் பண்ணால் கூட ஓகே, இல்லை யார் வேணால் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் எழுதணும். அதனால் யாருக்குமே இது அடாப்ட் ஆகணும், இது இந்த ஹீரோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் இல்லாததுனால எங்களுக்கு அது அந்த அந்த மாதிரி பண்ணலை. அப்புறம் செகண்ட் ஒன் சாங் வந்து இதில் ஒரு சாங் இருக்குது ஸ்டார்டிங்கில் ஒரு மாண்டேஜ் சாங் இருக்கும், அது வந்து
கொஞ்ச நாள் ஆகுது இவங்க அங்கே அந்த வீட்டில் கொஞ்சம் டைம் ட்ராவல் பண்ணுறாங்க, அதுவும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக ஃபஸ்ட்டு வராங்க, ஒரு 3 மாதத்தில் வராங்க, அதுக்கப்புறம் அது அப்படியே டேஸ் ட்ராவல் ஆகுதுங்கிறதுக்காக அந்த சாங் வச்சுருந்தோம். அந்த சாங்கில் அதே மாதிரி எங்களுக்கு நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் டீட்டெயில் பண்ண வேண்டியதாக இருந்தது. இவர் மிக்சி சரி பண்ணுறது அந்த சாங்கில் பண்ணுவார். அந்த எங்களுக்கு கிளைமேக்ஸில் ஓவன், அந்த ஓவன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஓவனை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணு ஓவன்லேருந்து அந்த ஒரு ஏதோ ஒரு ஃபுட்டு எடுப்பாங்க. ஸோ அது மாதிரி இவர் ஆஃபீஸோட மாட்டேஜாக இருக்கட்டும், ஹீரோவோடது, இவங்க ரெகுலராக கேப்பில் தான் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காக நாங்கள் அந்த சாங்கில் நாங்கள் சொன்னோம். அதை தாண்டி இந்த படம் வந்து என்னென்னா 2 மணி நேரம் இந்த கதையை வந்து இதுக்கு மேலே அந்த கதையை நம்ம இழுத்தோம்னா கண்டிப்பாக அதுக்கான பொறுமை இருக்காது. ஏன்னா சின்ன ஒன்றுமே இல்லை, இதில் ஒரு பி ஸ்டோரியும் கிடையாது. ஸ்டார்டிங்கில் ஒரே இந்த இன்சிடெண்ட்டை வச்சு அதை பில்ட் பண்ண, கேரக்டர் வச்சு பில்ட் பண்ணது மட்டும்தான். அதை தாண்டி போயிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு சலிப்பாயிடுவோம். இதுக்குள்ளே சாங்னு ஒன்று தேவைப்படலை. அதையும் மீறி நாங்கள் எண்டில் வந்து அவர் சாரி கேட்கும்போது அங்கே ஒரு சாங் வந்து ரெஃபரன்ஸுக்காக போட்டிருந்தோம், சும்மா ரெஃபரன்ஸுக்காக ஒரு படத்துலேருந்து ஒரு பாட்டு எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அது எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால எங்களுக்கு மியூசிக் டைரக்டர் அதே மாதிரி நான் வந்து ஒரு சாங் ஒன்று பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு எண்டில் ஒரு சாங் பண்ணி கொடுத்தாரு. அதை தாண்டி சாங்காக தேவைப்படலை. அடுத்த படங்கள்ல வந்து இந்த மாதிரி சாங் இல்லாம பண்ணணுமா அப்படின்னா அது டிபெண்ட்ஸ் ஆன் அந்த அது ஸ்கிரிப்டை பொறுத்துதான் இருக்கு. இந்த ஸ்கிரிப்டுக்கு சாங் தேவைப்படல. இந்த ஸ்கிரிப்டுக்கு இப்போ திடீர்னு செகண்ட் ஹாஃப் ஒரு பீக்ல, அதுவும் இல்லாம நாங்க செகண்ட் ஹாஃப்ல வந்து இவர் ஒரு விஷயம் பண்றாரு, அதுக்கு அவர் பதில் கொடுக்குறாரு. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள ஒரு சாங்கோ இல்ல ஒரு இன்னும் சொல்ல போனா ப்ரொடக்ஷன்ல சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் காமெடி எல்லாம் செகண்ட் ஹாஃப்ல ஏதாவது ஆட் பண்ணலாம், அந்த பாப் மர்லி கேரக்டர் கூட திருப்பி செகண்ட் ஹாஃப்ல வரலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. அது தேவைப்படலை, அது எதுவுமே, அதுவோ சாங்கோ எதுவுமே தேவைப்படலை இந்த ஸ்கிரிப்டுக்கு. கண்டிப்பாக வந்து அடுத்து வேற ஏதாவது ஒரு ஆக்ஷனோ இல்லை அந்த ஸ்கிரிப்டில் வந்து ஒரு கமர்ஷியலாக அதில் சில விஷயங்கள் தேவைப்பட்டது, அதை பண்ணி தான் ஆகும். நான் வந்து ரொம்ப நாளாக அந்த படம் பார்க்கல, நேற்று வந்து டிஸ்கஷன் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் இப்போ மதியம் 1 மணிக்கு தான் படத்தை போட்டு 3 மணிக்கு பார்த்து முடித்தேன், நேராக இங்கே 5 மணிக்கு வந்துட்டேன். ஸோ பர்ஃபாமன்ஸஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 to 8 கேரக்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ கம்மி கேரக்டர்ஸை வச்சு ரொம்ப நல்லாவே ப்ளே பண்ணியிருக்கீங்க, சூப்பராக இருந்துச்சு படம். ஆக்சுவலி நான் இதை பார்க்கும்போது இப்போ நான் பஸ்ஸில் வந்துட்டே இருந்தேன், எனக்கு தோணுச்சு இதே மாதிரி ஏற்கனவே ஒன்று பார்த்த மாதிரி இருக்குது. ஒரு சின்ன ஈகோ வச்சு இவ்வளோ பேச நடக்குமா அப்படிங்கிறது ஒரு படம் பார்க்குறதுமே ட்ரெய்லர் ஃபஸ்ட்டு பார்த்தப்ப எனக்கு ஒரு கேள்வியாக இருந்துச்சு. ஒரு பார்க்கிங்கெல்லாம் அவ்வளோ பிரச்சனை வருமா அப்படின்னு நான் யோசித்தேன் ட்ரெய்லர் பார்த்துட்டு. படமாக நார்மலாக பார்க்கல, இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். ஓகே, ஆனால் இதை பார்த்தப்பறம் ஓகே நல்ல பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நான் இப்போ வரும்போது இன்னொன்று தோணுச்சு, இதே மாதிரி இன்னொன்று ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி எப்படி சொல்கிறது. இப்போ வைல்ட் டீடைல்ஸ் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. ஸோ அதில் எல்லா 5 ஸ்டோரிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், எல்லாமே இந்த ஈகோ வச்சு தான் இருக்கும். சின்ன ஈகோவால் இவன் ஒன்று பண்ணுவான் அவன் பண்ணுவான், ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் இதுவும். அதே மாதிரி கிட்டத்தட்ட அது மாதிரியே இருக்கிற மாதிரியே இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. இது அதே மாதிரி அதில் பார்க்கிங் சம்மந்தமாக கூட ஒரு ஸ்டோரி வரும், அந்த டோ பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஸோ கடைசியில் அவர் வந்து ஒரு பாம் வச்சு மொத்தமாக அடிச்சு விட்டுருவார். ஸோ இப்போ அங்கே எடுத்ததுனால மேபி அந்த எடுத்துக்கலாம், இது நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி எடுத்ததுனால இப்படி எடுத்தீங்களா, இல்லை இந்த ஸ்கேலில் இந்த படம் ஓகேன்னு உங்களுக்கு தோணுச்சா? ஒன்று இது வந்து வைல்டு டெய்ல்ஸோட இன்ஸ்பிரேஷன் சொல்லலாமா? ஆக்சுவலாக வந்து வைல்டு டெய்ல்ஸ் வந்து நான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது தான் பார்த்தேன். ஏன்னா நான் இந்த இப்போ ரெண்டு பேருக்குள்ள ஈகோ வச்சு அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க வைல்டு டெய்ல்ஸில் வந்து ஒரு எபிசோடு வந்து இது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் பார்த்தேன், அது ரொம்ப வயலண்ட்டாக வேற, அது அந்த இன்சிடெண்ட் அப்போவே ஆரம்பித்து வித்தின் ஒரு 2 to 3 hours மொத்தமாக எல்லாமே முடிஞ்சிடும் அப்படி இருந்தது. பட் அது வந்து எனக்கு அது இன்ஸ்பிரேஷன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நான் எழுதுனதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். பட் எனக்கு அது பார்க்கும்போது இன்னும் அந்த அளவுக்கு அதில் ஒரு வயலன்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் பண்ணலாமான்ற ஒரு ஆசை வந்தது இன்னும் வயலன்ஸாக. ஆனால் என்னென்னா நம்ம கண்டிப்பாக யூ தான் வாங்கணும் படத்துக்கு, செட்சா சர்டிஃபிகேட் நம்ம யூ தான் வாங்கணுன்ற அந்த நோக்கத்தில் தான் எல்லாமே எழுதணும். ஆனால் எங்களுக்கு கிடச்சது யூபிஐஏ தான் இப்போது, ஏன்னா அவங்க நாங்கள் எங்களுக்கு யூபிஐஏ கிடச்சிருக்கும்னு தெரிஞ்சிருந்தால் இன்னும் நாங்கள் நிறையா விஷயம் ஆட் பண்ணியிருக்கலாம். எனக்கு ஆனால் வைல்ட் டெய்ல்ஸ் பார்த்துட்டு அதில் உள்ள அந்த வயலன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம், அதான் ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் அது நம்ம அவ்வளோ டீப்பாக இங்கே போக முடியாது, ஏன்னா இதுக்கே வந்து ஜென்ரலில் ரொம்ப வயலன்ஸ் வச்சு நிறையா விமர்சனம் சொன்னாங்க, அதனால் அவ்வளோ தூரம் போக முடியாது. அண்டு வந்து அதே மாதிரி தான் ஐயப்பன் கோஷியும் டிரைவிங் லைசன்ஸுமே வந்து இந்த கதையை எழுதிட்டு அப்போ தான் கரெக்டாக கதை எழுதிட்டு இருக்கும்போது தான் அது அது இதில் ரிலீஸ் ஆகுது, ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. ஸோ பார்த்த எனக்கு அந்த படம் பார்க்கும்போது ஒரு இது வந்துச்சு, நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஸோ இதை வச்சு நான் அழகாக டெவலப் பண்ணி கொண்டு போயிருக்காங்க, ஸோ நம்மளும் அது மாதிரி பண்ணலாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. தேங்க்யூ. எனக்கு என்ன டவுட்னா, நீங்கள் சினிமா பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் 19 இயர்ஸில் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னீங்க, அப்போ நம்மக்கிட்ட ரிசோர்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லை 0 resources இருக்கும், அந்த டைமில் நீங்கள் எப்படி கான்ஃபிடண்ட்டாக ஷார்ட் ஃபிலிம் பண்ணீங்க, எதாவது ஐடியாஸ் ஏதாச்சும் ஷேர் பண்ணலாம்?
நான் பண்ணது வந்து அதான் நான் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க வந்து ஒருத்தர் கேமரா ட்ரை பண்ணிட்டு இருந்தார், சினிமாட்டோகிராஃபிக்காக ட்ரை பண்ணிட்டு, எல்லாமே ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் தான். ஸோ அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸை வச்சு நடிக்கிறவங்க எல்லாருமே யாருமே ப்ராப்பரான நம்ம தெரியும்ல, நம்ம இப்போ ஒரு கதை எழுதியிருப்போம் அப்போ வந்து ஹீரோயின் கிடைக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ வெறும் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி சில இடங்கள் இருக்குது. ஸோ இது இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் அந்த மாதிரி பண்ணது தான். ஸோ அதனால எங்களுக்கு பட்ஜெட்டும் கிடைக்காது. ஏன்னா கேமராக்கு மட்டும் ரெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நாலு நாள் ரெண்ட் எடுக்கிறது, அதுக்கு மட்டும் ஏதாவது செலவு பண்ணணும் தவிர மீது எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே பண்ணது தான். ஸோ அதனால இருக்கிற சோர்ஸை வச்சு அதை எப்படி பண்ணலாம், எப்படி நல்லா பியூட்டியாக காட்டலாம், அப்படி அது ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ இல்லை பத்து நிமிஷம் ஷார்ட் ஃபிலிமா கூட இருக்கட்டும், என்கிட்ட இதுதான் இருக்கு, அதை வச்சு ரெடி பண்ண ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஏன்னா அப்போ வந்து பெருசா ஹையர் பண்ற அளவுக்கு எங்ககிட்டயும் அந்த 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 வசதி இல்லை. ஸோ எங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஸோ அந்த மாதிரி பண்ணது தான். அண்ட் அது வந்து மேபி அப்போ வந்து தான் தெரிஞ்சிருக்கலாம், பட் இப்போ எனக்கு அது அமைச்சூரா தான் இருக்கு. ஆனா வந்து எனக்கு அது ஒண்ணுமே கொஞ்சம் அந்த லேர்னிங் ஸ்டேஜ் மாதிரி தான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணது எல்லாமே. உங்க படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா என்ன டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா, நீங்க அதை ட்ரீட் பண்ண விதம், லைக் உங்க எடிட் கட்ஸ், அதுக்கப்புறம் கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட் வந்து இன்டர்வல்ல கள்ள தூக்கி அடிப்பாங்க, அப்போ அந்த ஓட்டையில இருந்து ரெண்டு பேரும் சண்டை போறதை காட்டுவீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹரிஷ் கல்யாண் கார்ல போயிட்டு இருப்பாரு, அப்ப அந்த நட்ஸ்ல இருந்து அந்த டிரான்சிஷன் போட்டு MS பாஸ்கர் கேரக்டர் காமிச்சிங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க உங்க விஷன் இருந்துச்சா பிரதர், இல்ல எடிட்டர் சினிமாட்டோகிராஃபரோட இன்புட் எவ்வளவு இருந்துச்சு, இது என்னோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். அதுக்கப்புறம் ரெண்டாவது க்வெஸ்சன் என்னன்னா, நிறைய பேர் நீங்க உங்க படத்துக்கு முன்னாடி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தீங்க நோ பார்க்கிங்னு, அது ரொம்ப இனோவேட்டிவா இருந்துச்சு எனக்கு. அது யாரோட ஐடியா பிரதர், அது எப்படி பண்ணீங்க அது? ஏன்னா படத்தோட தீமுக்கு அது கான்ட்ராஸ்டா இருந்துச்சு, அது ஒண்ணு. அப்புறம் ஒரே ஒரு ரெக்வஸ்ட், நீங்க வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஆக்சுவலா வந்து அந்த சினிமாட்டோகிராஃபர் வந்து மலையாளத்துல மூணு படம் பண்ணியிருந்தாரப்போ, ஸோ பண்ணிட்டு அவரோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம் அது. ஸோ வந்து அவரு வந்துட்டு ஆக்சுவலா என்னன்னா, எல்லாம் கதை எழுதி முடிச்சாச்சு, எனக்கு இருந்தது வந்து ஒரு 33 days பண்ண சொன்னாங்க ப்ரொடக்ஷனில். பட் நான் வந்து இந்த 33 days பண்ணவே முடியாது இந்த படத்தை, எனக்கு வந்து ஒரு 38 days ஆர் 40 days வேணும் அப்படின்னு கேட்டேன். பட் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, 33 days. ஸோ அட்லாஸ்ட் 35 days நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் இருப்போம். ஸோ 35 days இதை முடிக்க போகிறோங்கும் போது, ஆனால் நம்ம புதுசாக ஃபஸ்ட் படம் பண்ணுறோம். ஸோ நிறைய அங்கே நிறைய கன்ஃபியூஷன் இருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் வரலாம். ஸோ இதெல்லாம் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக 35 days முடிக்க முடியும்னு நம்ம சொல்ல முடியாது. அங்கே என்ன வேணால் நடக்கலாம், தின் மழை வரலாம், இல்லை அது ஏதோ ஒரு விஷயம் நடக்கலாம். அதனால வந்து என்னென்னா, இருக்கிற அந்த ஒரு சீன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சீனில் எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்ஸை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தோம். ஸோ நான் அந்த கதையை வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பேர்கிட்ட நிறைய பண்ணியிருப்பேன். ஆஃப்டர் ஆஃபீஸ்லாம் போட்டதுக்கு அப்புறம் கூட டெக்னீஷியனாக இருக்கட்டும், சும்மா ஒரு 2-3 பேர் கதை கேட்பாங்க, ப்ரொடக்ஷனில் யாரை ரெஃபர் பண்ணி கதை கேட்பாங்க. ஒவ்வொரு வாட்டி கதை சொல்லும் போது நமக்கு ஏதாவது ஒரு விஷன் புதுசாக தோணிட்டே இருக்கும்ல, ஒரு வாட்டி கதை சொல்லுவோம், திருப்பி இன்னொரு வாட்டி கதை சொல்லும் போது நமக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் ஆகும், ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு அதை அப்படியே பதிஞ்சிரும்ல. ஸோ அதுதான் அது மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கேமராமேன் வந்ததுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணும், இதுக்கு நம்ம வந்து ஒரு சீனுக்கு இவ்வளோதான் ஷார்ட்ஸ் இருக்கணும், ரொம்ப இருக்கக்கூடாது அப்படிங்கும் போது, எனக்கு அப்போ வந்து அந்த மணிரத்னம் சார் படத்தை எடுத்து திருப்பி பார்த்தோம். இருவர் படமாக இருக்கட்டும், கன்னத்தில் முத்தமிட்டால், தளபதி, எல்லா படமுமே எடுத்து திருப்பி நாங்கள் ஒரு வாரம் ஃபுல்லாக பார்த்தோம். அவர் பண்ணது எல்லாமே ஷார்ட் கம்போசிங்காக இருக்கும், ரொம்ப கட்ஸ்லாம் இல்லாமல் ஒரு பெரிய க்ரௌட் இருக்குது, ஃபோர்க்ரவுண்டில் ஒரு 2 பேர் பேசுகிறாங்கன்னா அந்த க்ரௌட் எல்லாத்தையும் காட்டி அப்படியே ஒரு சூப்பராக கம்போஸ் பண்ணியிருப்பார். ஸோ அது வந்து எங்களுக்கு இதில் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணால் நம்ம டைமும் சேவ் பண்ண முடியும், அதே மாதிரி வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு சிங்கிள் ஷார்ட்டாக போகலாம் நல்லா, ஏன்னா ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்க. ஸோ நம்ம சிங்கிள் ஷாட் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அப்படி தான் அந்த மாதிரி நாங்கள் டைமை, அதாவது ஷூட்டிங்கோட அந்த டைமை குறைக்கிறதுக்காக நாங்கள் அது பிளான் பண்ணுவோம். ஆனால் அந்த இன்டர்வல் பிளாக்லாம் வந்து அது நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணது தான், ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை, அந்த இடம் தான் பிரேக்கிங் பாயிண்ட்டு. ஸோ நம்ம கார் ஓடச்சிட்டோம், ஸோ அந்த கிளாஸ் பிரேக் ஆகிடுச்சு, ஸோ அந்த பிரேக்கில் போயிட்டு நம்ம பிரேக்னு போடலாம் அப்படின்னு இருந்தோம், இன்டர்மிஷனுக்கு பதில் பிரேக்னு போகலான்னு இருந்தோம், அதுக்கப்புறம் வேணாம் அது இன்டர்மிஷனே இருக்கட்டும் அப்படின்னு அந்த மாதிரி பிளான் பண்ணதான். ஸோ அப்போ எனக்கு சினிமாட்டோகிராஃபர்னா இந்த மாதிரி பண்ண முடியுமாங்கும் போது, நான் ஆக்சுவலாக என்னன்னா அந்த இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இவங்க ரெண்டு பேர்லேருந்து அந்த கண்ணாடிக்கு போகுது அப்படின்ற மாதிரி வச்சுருந்தேன். அப்போ கேமராமேன் சொன்னார், இல்லை இதுக்கு ப்ராப்ளம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அப்படியே ரிவர்ஸில் பண்ணலாம், கண்ணாடி உள்ளேருந்தே நம்ம அப்படியே இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அது மாதிரி பண்ணலாம்னு சொன்னார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேமராமேன் நிறையா, அப்போ அந்த ஸ்பை கேம்
இந்த ஹெலிகேம் ஒன்று போவோம். ஸோ அதெல்லாம் கூட அவர் சொன்னார், இந்த மாதிரி நம்ம இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேமராமேன் அது இன்புட் கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த போல்ட்டு லூஸ் ஆகுறது, இந்த நட்டு அது எல்லாமே வந்து அந்த மாதிரி முன்னாடியே பிளான் பண்ணதுதான். ரைட்டிங்கில் வந்து போல்ட்டு மேட்டர்லாம் ரைட்டிங்கில் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி உள்ளே போனதெல்லாம் வந்து டிஸ்கஷனில் தான் போச்சு நாங்கள் பிஃபோராக. ஏன்னா கேமராமேன் வந்து என் கூட ஒரு 6 மந்த்து கூடவே இருந்தார். நாங்கள் டெய்லி திருப்பி திருப்பி ஸ்கிரிப்ட் படிப்போம். ஸோ ஒவ்வொரு சீனையும் வந்து நாங்கள் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன், ஏன்னா இப்போ அந்த நம்ம நினச்சாலும் நம்ம ஸ்பாட்டில் போய் அந்த ஷாட் எடுக்க முடியாது, ஏன்னா அதுக்கு ஒரு டிவைஸ் தேவைப்படுது, ப்ராப்ளம்ஸ் தேவைப்படுது, அது அவைலபிளாக இருக்காது. அது மாதிரி அதை வேணும்னா நம்ம 2 நாள் முன்னாடி சொல்லணும், புக் பிளாக் பண்ணி வைக்கணும், அன்றைக்கி வேறு படங்கள் பிளாக் பண்ணால் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி நமக்கு முன்னாடியே அதனால பிளான் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதே மாதிரி எடிட்டர் வந்து நான் ஒரு 3-4 தடவை எடிட்டரோட திருப்பி உட்காந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம், ஏன்னா இது எப்படி இதில் எப்படி கட் பண்ணலாம், ஸோ எந்த சீனுக்கு அப்புறம் வந்து இந்த டிரான்சிஷன் இருக்கலாம் அப்படிங்கும்போது அவர் நிறைய விஷயம் சொன்னார், இதோட கட் பண்ணலாம், இப்போ இவங்களோட முடிஞ்சு. நம்ம யூஸ்வலாக ஒரு 2-3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மெயின் கேரக்டர் போனதுக்கப்புறம் இந்த 2 கேரக்டர் பேசிகிட்டு இருக்கோம், வேணாம் மெயின் கேரக்டர் போனதுக்கப்புறம் எதுக்கு இவங்க பேசுகிறத காட்டணும், ஸோ அதோட கட் அவ்வளோதான் அப்படி அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் எடிட்டரோட. ஸோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணது தான் அப்படியே சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எடிட் டேபிளில் மாறிச்சு, டிரான்சிஷனாக இருக்கட்டும் அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எடிட் டேபிளில் மாறிச்சு. பட் மோஸ்ட்லி வந்து ரைட்டிங்கில் இருந்தது. அண்ட் தென் டெக்னீஷியனோட டிஸ்கஸ் பண்ணும்போது நாங்கள் ப்ராப்பராக என்ன பண்ணணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருந்துட்டோம். ஸ்பாட்டில் போய் சும்மா அதை காப்பி பண்ணுறது மட்டும்தான் அங்கே வேலையாக இருந்தது. இது இந்த விஷயத்த அதை பண்ணுறோம் எக்ஸிக்யூட் பண்ணுறது மட்டும்தான் இருந்தது. அது வந்து என்னென்னா ப்ரொடக்ஷன் தான், அவங்க வந்து அடுத்து ஏதாவது ப்ரொமோட் பண்ணணும் படத்தை அப்படிங்கும்போது நமக்கு இந்த படத்தை ரொம்ப ப்ரொமோட் பண்ண முடியாது, ட்ரைலர் மட்டும்தான் இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி டீசர் எதுவும் அப்படிலாம் எதுவும் விட முடியாது, ஏன்னா ட்ரைலர்லேயே எல்லாமே வந்துடும். ஸோ ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஹரீஷ் அண்ணா எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு சும்மா அந்த பார்க்கிங் நோ பார்க்கிங் போர்டு நமக்கு அங்கங்கே ரோட்டில் நிறையா இருக்கும்ல, ஸோ அது மாதிரி நோ பார்க்கிங் வச்சு பண்ணலாங்க போது அப்போ ஒருத்தர் கருப்பையான ஒருத்தர் வந்து அவர் தான் அதை பண்ணுறதா இருந்தது. ஸோ அவர் எழுதி கொடுத்தாரு, அதுக்கப்புறம் அவர் பண்ண முடியல. ஸோ அதை நாங்கள் சும்மா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணிட்டு அதை பண்ணோம், அவ்வளோதான். அது வந்து சும்மா ஒரு ஃபன்னுக்காக பண்ணது தான். ஆமாம், அது ஏதோ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். எது கிரைம் த்ரில்லர்? கிரைம் த்ரில்லரா? அது டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டோரி பொறுத்து தான். தேங்க்யூ சார். எனக்கு என்ன ஒரு டவுட்னா, டவுட் கிடையாது, இப்போது நிறைய த்ரில்லர் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு படம் ஃபுல்லாகவே, ஏகப்பட்ட த்ரில்லர் மூமெண்ட்ஸ், நிறைய த்ரில்லர் ஃப்ளோஸ் அப்படியே ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு என்ன டவுட்னா, நீங்கள் ஸ்டார்டிங் ரைட்டிங் எழுத போந்தே இது த்ரில்லர் தான் ட்ரீட் பண்ணி எழுதுனீங்களா, இல்லை போக போக த்ரில்லராக மாற்றிக்கலான்னு அப்படின்னு முடிவு பண்ணீங்களா? ஸ்டார்டிங்லேயே த்ரில்லாக கொண்டு போனோம்தான் இருந்தது, ஏன்னா இது பார்க்கிங்கிறத வச்சு ரொம்ப நேரம் யாரையும் உட்கார வைக்க முடியாது. சும்மா இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அது பண்ணிட்டோம் ஜாலியாக, ஒரு மாதிரி ரெண்டு பேர் இவங்க கார் வைக்கிறாரா அவர் கார் வைக்கிறாரான்னு பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லேயும் நம்ம இதே ரிப்பீட் பண்ணால் கண்டிப்பாக போர் அடிச்சிடும்ங்கிறபோது ஒரு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால ஸ்டார்டிங்லேயே இது வந்து த்ரில்லாக தான் இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி அந்த போல்ட்டு கழட்டுற சீன்லாம் வந்து எனக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே இருந்தது, அதாவது பிகினிங்காக பார்க்கிங்கிற இந்த கதையை யோசிக்கும் போதே ஒரு சீன் வந்து ஒரு போல்ட்டை கழட்டி விட்டா எப்படி இருக்கும், அது வந்து கழட்டி விடுறது வந்து சும்மா ஒரு இதாக இருக்கக்கூடாது, உண்மையிலேயே ஒரு வயசானவர் ஒரு போல்ட்டை கழட்டி விடும் போது இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும்ல, அந்த ஸ்ட்ரகிளோட அவர் கழட்டணும் அப்படிங்கிறது இது ரொம்ப பிகினிங்ல கதை எழுதுறது முன்னாடியே இது இருந்தது. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு த்ரில்லர் மோட்ல தான் அந்த படம் போகணும், அப்படிதான் போக போகுது அப்படிங்கிறதுல ரொம்ப இதாயிடுச்சு. ஸோ அதே மாதிரி எம்எஸ் பாஸ்கர் சாரோட அந்த கேரக்டர் எனக்கு அது வந்து இவரை ஒரு த்ரில்லா காட்டணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது, அதனால ஆரம்பத்திலே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் த்ரில்லா தான் இருக்கணும் அப்படின்னு. இந்த எம்எஸ் பாஸ்கர் சாரோட அந்த கேரக்டரோட இன்ஸ்பிரேஷன் எங்கே இருந்து எடுத்தீங்க? அது ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும், அது ரொம்ப எப்படின்னா நம்ம ரெகுலராக பார்த்துருப்போம்னா ரொம்ப நோட் பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப நோட் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு அவரோட அந்த ஆஃபீஸ் போகிற சீனில் அந்த பேனா கொடுத்துட்டு அதுவாக இருக்கட்டும், அண்ட் அப்புறம் வீட்டில் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கப்போ அவங்க மேல் வீட்டில் கார் வாங்கிட்டாங்க அப்படி இருக்கு அப்படின்னா நேற்று என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன் போகும், அப்போ சொல்லிகிட்டு இருக்கப்போ கஞ்சி கிஞ்சி இல்லை அப்படின்றப்போ அதெல்லாம் ரெகுலராக நடக்கும். அது எப்படின்னா ரொம்ப மிடில் லோயர் மிடில் கிளாஸில் இருக்கவங்க இல்லை கொஞ்சம் மிடில் இருக்கவங்க இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே ரொம்ப கேஷுவலாக நடக்கிற அந்த டாக் அதெல்லாம் எங்கேருந்து பிடிச்சிங்க? இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த மாடியில் ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ அந்த பொண்ணை பற்றி சொல்கிறப்போ அவர் டென்ஷனாக எந்திரிச்சு கீழே வந்துடுவார். இவ்வளோ ஒரு அப்படி எமோஷன் சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு டக் டக்குன்னு கோவப்படுற ஒரு கேரக்டர் வந்து அந்த இதை கழட்டு காரோட போல்டை கழட்டிட்டு இருக்கப்போ இவர் வந்து ஹரீஷ் வந்து மேலேருந்து கீழே இறங்கி வந்து பார்த்துட்டு இருக்கப்போ இவருக்கு ஒரு பயம் வந்துடும், அது ரொம்ப ரொம்ப ரியலாக இருந்துச்சு. அப்படியே அந்த வேர்த்து ஒரு ஸ்வெட் ஆகி நின்றுட்டு இருப்பார், போலீஸ் வந்தோன்னா பின்னாடி வந்துடுவார். ஸோ அவர் யோசிச்சுட்டு
அவ்வளவுதான் பேசினவர் டக்குன்னு அந்த இடத்துல அவரே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு, நம்மள அப்படி பண்றோன்ற மாதிரி அது வில்லன்னு சொல்ல முடியாது, ஆனா வந்து அவரால் அதை பண்ணவும் இருக்க முடியாது. ஸோ அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்ற ரொம்ப இம்பாக்டா இருந்துச்சு. ஸோ அது எப்படி எங்க இருந்து பிடிச்சிங்க, அது எப்படி சார் அது அது மட்டும்? ஃபர்ஸ்ட் எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து சூதுகவும் படத்துல வந்து அவர் பயங்கரமா ஒன்று பண்ணியிருப்பாரு. அவர் வந்து அந்த படமே அது வரைக்கும் எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து ஒரு காமெடியாவோ அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். பட் அந்த படத்துல தான் எல்லா கேரக்டரை விட அவர் தான் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கும் அந்த கேரக்டர், எம்எஸ் பாஸ்கர் சார் கேரக்டர். எனக்கு அதனால ஓ இவர் இப்படியும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எட்டு தோட்டாக்கள் படம் பார்த்துருப்போம். ஸோ எட்டு தோட்டாக்கள்ல அவரோட அந்த இன்ஸ்பிரேஷன் ரொம்ப இருந்தது எனக்கு. எட்டு தோட்டாக்கள்ல வந்து அவர் அந்த ஒரு டயலாக் ரொம்ப ஃபேமஸாக எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த இதில் அந்த ரெஸ்டாரண்ட்டில் இந்த கேன்டீனில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார்ல. ஸோ அந்த டைலாக் பேசும்போது அது அது அதோட பயங்கர இம்பேக்ட் இருந்தது. அப்புறம் வந்து நான் ரொம்ப படங்கள்லாம் பார்க்குறதில்ல, ரொம்ப படங்கள் பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணி ஒரு படம் பார்த்தேன், ஸ்பானிஷில் ஆக்குபண்ட்னு ஒரு படம் பார்த்தேன். ஸோ அந்த நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது அந்த படம். ஸோ அந்த படம் பார்க்கும்போது அந்த படத்தில் ஹீரோவோட கேரக்டர் தான் நெகட்டிவாக இருக்கும் படத்தில். ஸோ அந்த கேரக்டர் வந்து எனக்கு பயங்கரமாக இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது. இது ஒரு ஹீரோவை நெகட்டிவாகவே காட்டியிருப்பாங்க. அவன் ஒரு மாதிரி அவன் அந்த வீட்டில் ஒரு வீட்டில் இருந்திருப்பான், அவனோட சூழ்நிலையினால அவன் அந்த வீட்டை விட்டு ஷிஃப்ட் ஆகி வேற ஒரு வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். பட் அவனோட இது எல்லாமே இந்த வீட்டை விட்டு போகிறோமேன்ற ஒரு ஆசை இருக்கும். அந்த வீட்டுக்கு வேற சில பேர் கூடி வருவாங்க. பட் இவன் என்னன்னா அவங்க இல்லாதப்போ அந்த வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு போவான். ஸோ அப்போ வந்து அவங்க வரும்போது ஒளிஞ்சிருப்பான், அந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அந்த கேரக்டர் எனக்கு பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிச்சு, எம்எஸ் பாஸ்கர் சாரோட இதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அது இல்லாமல் இந்த இப்போ நீங்கள் சொல்கிற அந்த டயலாக்லாம் வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் தான் பண்ணுற இதை பண்ணணும் அப்படின்னு மைண்டில் இருக்கும்போது ஸோ அவருக்கு எவ்வளோ நக்கல் அடிக்கலாம், ஏன்னா போக 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 அவர் ரொம்ப ஈவலாக காட்ட போகிறோம், டார்க்காக இருக்க போகிறாரு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நக்கல் அடிக்கலாம் அவரை, ஏன்னா அவருக்கு அதுக்கான கேப்பபிளான பர்சன் தான் அவர். ஸோ அதனால தான் அந்த கஞ்சி கிஞ்சி குடிக்கலையான்ற அந்த டைலாக்காக இருக்கட்டும், அந்த அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பர்பஸாக தேவைப்பட்டது. இந்த இடத்துல ஒரு நக்கல் அடிக்கணும், அதே மாதிரி அது அது பண்ணால் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா வேற யாராவது இருந்தால் ஒரு சீரியஸான ஒரு 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 ஆர்டிஸ்ட் வந்து இதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இவர்கிட்ட மட்டும்தான் அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகும், ஒரு ஒரு த்ரில் அவர் ஒரு ஈவலாகவும் ஒர்க் அவுட் ஆகும், பாவமாகவும் ஒர்க் அவுட் ஆகும், எல்லாமே அவருக்கு சூட்டபுளாக இருக்குங்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப எங்களுக்கு எழுதும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அந்த மாதிரி டைலாக்ஸ் அப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணி எழுதுவோம். எது இவரால் பண்ண முடியும், இவர் கண்டிப்பாக பண்ணுவார், அதை எலிவேட் பண்ணுவார். ஆஃபீஸில் சில விஷயங்கள்லாம் அவர் தான் எலிவேட் பண்ணார். இந்த ரெகுலரான சில டைலாக்ஸ்லாம் அவர் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணார். ஸோ அது அந்த மாதிரி தான். இந்த இதில் கூட கார் நீங்கள் சொல்கிற அந்த போல்ட் கழட்டி விட அந்த சீன் கூட அவராக தான் கீழே படுத்தார், படுத்திருப்பாரு, அதுக்கப்புறம் அங்கேருந்து எந்திரிப்பார். ஸோ நானே படுத்திருக்கேன், நான் வந்து அப்போ இன்னும் ஈவிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரே அவரை ஈவிலாக மாற்றிக்கிட்டார். அதுக்கப்புறம் கூட அவர் ஹரீஷ் கல்யாண் வந்து பார்க்கும்போது இவர் பின்னாடி ஒளிஞ்சிருப்பார். அதுக்கப்புறம் ஒரு பிளே இருந்தது, அது நாங்கள் எடிட்டில் கட் பண்ணிட்டோம். அவர் கரெக்டாக ஹரீஷ் இந்த பக்கம் வருவார், இவர் கார்லேருந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு நடுவில் கார் இருக்கும், ரெண்டு பேரும் இப்படி இப்படி ஜிக்ஸாக்கா ஒரு 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 ஹைடன்சி ஒன்று நடக்கும், அது ஒன்று நடக்கும். பட் அது நமக்கு ரொம்ப ரொம்ப நேரம் லென்த்தாக இருக்குங்கிறதுனால அதை கட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு பயங்கரமான பர்ஃபார்மருங்கும் போது எங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. எனக்கு என்னென்னா உங்களுக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்ணி வச்சுனா, நான் ஆக்சுவலாக ஹெட் ஆஃபீஸ் மீட்டிங்காக போயிருக்க போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஒரு பீகார் பையன் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு, நாங்கள் ஜென்ரலாக நாங்கள் போனால் நாங்கள் ஜென்ரலாக உட்காந்து ஒரு டீமாக பேசுவோம், அதில் மேக்ஸிமம் மலையாளம் இதில் கேரளாலேருந்து வர பசங்க நாங்கள் பேசுவோம். அவங்களுக்கு கொஞ்சம் இங்கே இருக்க அந்த மாஸ் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும், நம்ம அதே மாதிரி அங்கே இருக்க அந்த நல்ல மூவிஸ் எல்லாமே பார்க்குற எல்லாமே ஷேர் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணும்போது அவன் பர்பஸ்ஃபுல்லாக வந்து சொல்லிட்டு போனால் அவனுக்கு அது மலையாளமாக தமிழான்னு கூட தெரியல உனக்கு ஆக்சுவலாக சொல்லிட்டு போனால். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு அதை கன்வே பண்ணலாம் நினச்சேன். எனக்கு ரெண்டு க்வெஷ்சன் இருக்குது சார். இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்களே இந்துஜா மேடம் அவங்க. ஸோ அவங்களை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ப்ரெக்னென்ட் உமனாக காட்டியிருப்பீங்க. ஸோ நம்ம தமிழ் சினிமாவில் மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஒரு ப்ரெக்னென்ட் உமன் வராங்கன்னா ஸோ அவங்களை வச்சு ஏதோ ஒரு ஒரு லைக் ஸ்டார்ட் ஆஃப் ட்ராஜடி இல்லை ஏதோ ஒன்று நடக்கும் போது அது பிரேக்கில் இன்டர்வெல்லாம் இல்லாட்டி கிளைமேக்ஸில் நடக்கும் அப்படின்றத நம்ம ஒரு வருஷம் ப்ரெடிக்ட் பண்ணோம். ஸோ அது நீங்கள் கெஸ்ட் பண்ணிங்களா? ஸோ ஆடியன்ஸ் இதை கெஸ்ட் பண்ணுவாங்களே வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிச்சிங்களான்னு. அப்புறம் செகண்ட் சிங் வந்து அல்மோஸ்ட் பிரதர்ஸ் சொன்னார் அந்த ஷார்ட்ஸ் நீங்கள் கட் பண்ணது. இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த தெருவில் இருக்க அந்த வாழ்வியல் எல்லாமே காட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த பீரோ இறக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அதில் கட் வச்சுனா அப்படியே ஒரு இது திரும்பவும் இல்லையா? ஸோ அது வந்து உங்களோட காலா இல்லாட்டி சினிமாட்டோகிராஃபரோட காலா? ஸோ அப்படி கால் இருந்தால் நீங்கள் அது சினிமாட்டோகிராஃபர் காலாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ உங்கள் ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க உங்களோட ஃப்ரீயாக கொடுப்பீங்க அவங்களுக்கு, ஓகே இந்த ஷார்ட்டில் வந்துட்டு நீங்கள் இது மாதிரி எதாவது பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுவீங்களா, இல்லை இது அவங்க பண்ணலாங்கன்னு இந்த சினிமாட்டோகிராஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க? எவ்வளோ வரைக்கும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க? ஏன்னா நீங்கள் அதுக்கு ஒரு ஆங்கிள் ஒரு ஃப்ரேம் ஏதாவது ஷார்ட்டை தான் வச்சிருப்பீங்க இப்படி கட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இது ரெண்டு தான் என்னோட க்வெஸ்சன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க அந்த இந்துஜா கேரக்டர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக வைக்கும் போதே கண்டிப்பாக அந்த இது ஆடியன்ஸ் ஏன் ஒரு படத்தில் சம்மந்தமே இல்லாமல்
இந்த படத்துல வந்து ஏன் ஒரு கேரக்டர் பிரெக்னண்டா இருக்காங்கும் போதே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது ஏதோ ஏதோ ஏன்னா ஆடியன்ஸ் பயங்கர அந்த இன்டெலிஜென்ட்டா இருக்கிறதுனால அவங்க யோசிச்சிருவாங்க. ஸோ நாங்கள் எங்களுக்கு பிகினிங்கே இவங்க கெஸ்ட் பண்ணிடுவாங்க இந்த இதை அப்படின்னு எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால இவர் அவங்களுக்காக கார் வாங்குறாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அதை டைவெர்ட் பண்ணுவோம் ஆடியன்ஸுக்கு. ஸோ ஓகே இவங்க கார் வாங்குறதுக்காக தான் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க படத்தில் அப்படிங்கிற சில டைவர்ஷன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சோம். அண்ட் எங்களுக்கு கிளைமேக்ஸ் வந்து இது எல்லாரும் ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மைண்டில் இருந்தது. ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு எப்படி கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இப்போது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு சீட் எஜ்ஜாக இப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஆனால் அதை நாங்கள் நிறைய பேர் சொன்னாங்க இதை கெஸ்ட் பண்ணி நாங்கள் பிகினிங்கில் ரைட்டிங்கில் இருக்கும்போதே சொன்னாங்க இது வந்து கெஸ்ட் பண்ணிடுவாங்க இவர் தான் வந்து ஹெல்ப் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத கெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. இப்போ அது அது பரவாயில்ல பண்ணட்டும். பட் அதுக்கப்புறம் ஒரு பிளே நடக்குது இல்லை இவர் அந்த உள்ளே அந்த ஓவனில் ஓடுறதா இருக்கட்டும் கேஸ் சிலிண்டருக்கு வரும். ஸோ அந்த விஷயத்தில் முடிஞ்ச அளவுக்கு இதை என்கேஜ் பண்ணுவோம் அப்படின்னு தான் அது அது பண்ணோம். அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபர் கண்டிப்பாக வந்து யார் எந்த சஜஷன் சொன்னாலும் நம்ம அதை அதை எடுத்துக்கணும். அது நமக்கு கண்டிப்பாக அது நமக்கு இது வந்து நம்ம ஸ்கிரிப்டை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணும் இது வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு பெட்டர் ஆகும் அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம அது சினிமாட்டோகிராஃபர்னு இல்லை யாராக வேணாலும் ஏடிஸாக இருக்கட்டும் யார் வேணா இருக்கட்டும் யார் சொன்னாலுமே அதை நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். ஸோ பிகினிங்கில் அந்த ஷாட்டுக்கு காரணம் என்னென்னா ஸோ ரொம்ப எல்லா தெருவில் நடக்கிற அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் காட்டியாச்சு. கட் பண்ணால் இவங்க வந்து திங்ஸ் இறக்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஜம்ப் இருக்குமேனு சொல்லிட்டு தான். ஸோ தெருவில் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்டே இருக்குது. அப்போது ரெண்டு மூணு பசங்க விளையாடிட்டு இருக்காங்க அந்த பசங்களை காட்டுவோம். அடுத்து அந்த பசங்களோட கவுண்டர் அப்படியே விளையாடிக்கிட்டே இருக்காங்கன்னு காட்டும் போது அப்படியே ஒரு பீரோல் போகும்போது அதோட சேர்த்து ஒரு ஒரு ஜம்ப்பாக இருக்க வேண்டாம் அப்படியே அதோட சேர்த்து மெர்ஜாகி அந்த உள்ளே போகிறதே தெரியக்கூடாது. தெருவில் அப்படியே நடக்கிறதும் அடுத்து அப்படியே அவங்க ஹீரோவுக்கு போகிறதும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதனால தான் அந்த கண்ணாடியில் பிளான் பண்ணது. ஸோ அது நான் ஃபஸ்ட்டு இவர்கிட்ட சினிமாட்டோகிராஃபர்கிட்ட கேட்டேன் இது வந்து வேறு மாதிரி கூட பண்ணலாமா நான் அப்படிங்கும்போது அவர் வந்து இல்லை இந்த மாதிரி அதை நிற்க வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் அதை சாய்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். நான் சொல்லும் போது வந்து அது அந்த கண்ணாடியோடயே போகும் ட்ராவல் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போகுன்ற மாதிரி சொன்னோம். அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணோம். ஸோ அது வந்து அவர் செட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிட்டார். அந்த ஏன்னா அது ப்ராப்பராக அது அது அந்த விஷயம் வரல அந்த அந்த ஏன்னா அந்த கண்ணாடி ரொம்ப குட்டியாக இருக்கும். நமக்கு வந்து எவ்வளோ லென்ஸ் வந்து நமக்கு அது ஒய்டு லென்ஸ் தேவைப்படுது. ஸோ எவ்வளோ அந்த கண்ணாடி பக்கத்தில் போனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே போக முடியாது. ஸோ அந்த மாதிரி சில பிரச்சனை இருந்தது. அது கேமராமேன் என்ன சஜஷன் சொன்னாலும் அதை எடுத்துப்போம். அது அது பெட்டராக இருக்குதுன்னா கண்டிப்பாக அதை பண்ணலாம். நான் ஃபுல் அந்த ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருவோம். ஏன்னா எல்லாருமே வந்து இந்த படத்தில் நல்லா வரணுங்கிறதுக்காக தானே உழைக்கிறாங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து எந்த இன்புட் வந்தாலும் எடுத்துப்பேன். சில சமயம் வந்து அது அது நமக்கு செட் ஆகாமல் இருக்கும். அது நாங்கள் ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணிப்போம். இந்த காரோட கலர் சூஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் குறிப்பிட்டு ஸ்பெசிஃபிக்காக ரீசன்ஸ் ஏதாவது இருக்கானா? ஏன்னா இவங்க வந்து ஒரு ஷார்ட்டில் சொல்லுவாங்க ப்ளூ கலர் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ படம் படி பார்த்தா ரெண்டு பேருமே ஹீரோ இல்லை ரெண்டு பேருமே வில்லன் இல்லை. நினச்சிருந்தால் எம்எஸ் பாஸ்கர் சாரும் ப்ளூ கலரில் ஒரு கார் வாங்கிட்டு வந்து வந்திருக்கு. பட் இருந்தாலும் இந்த ரெட்டு ப்ளூ சூஸ் பண்ண ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக காரணம் இருக்கா முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து படத்தோட போஸ்டர்ஸ் பற்றி பேசணும்னு நினைக்கணும். ஒரு ஒரு போஸ்டர்லையுமே வந்து அவ்வளோ இருந்தது டீட்டெயிலாக வந்து அது அந்த அஞ்சு போஸ்டர் சேர்த்து வச்சு பார்த்தா ஒரு கதை இருந்த மாதிரி. அதுக்கு ஏதாச்சும் தனிப்பட்ட ஒர்க் பண்ணீங்களா இல்லை எடிட்டரோட ஒர்க் மட்டும் இருந்துச்சான்னு? ஃபர்ஸ்ட் வந்து கார் கலர் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கும்போது ஒரு ஒரு மிடில் கிளாஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஈஸியாக ஒரு ஒரு நல்ல வெஹிக்கிள் ஒரு லக்ஸுரியான ஒரு 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 வெஹிக்கிள் அப்படின்னா அது ஷிஃப்ட் தான். ஸோ நம்ம ஷிஃப்ட்டு நான் அப்படி தான் பார்த்தேன். ஷிஃப்ட் கார் வந்து ஒரு 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 கரெக்டான ஒரு ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு காராக இருக்கும் அதோட லுக் வைஸாக இருக்கட்டும். ஸோ அதனால லுக்காக நமக்கு ஒரு போஸ்டர் வேல்யூ பண்ணுறோம். போஸ்டருக்கு ஒரு வேல்யூ பண்ணும்போது ரெண்டு கார் இந்த லுக்கில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் வந்து ஷிஃப்டில் வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இல்லை. ஏன்னா நாங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டு பிளான் பண்ணிருக்கலாம். பட் ஒயிட் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த நிறைய எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸில் வந்து ரொம்ப ப்ளீச் ஆகும் நமக்கு அது அது விஷுவலாக நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக ப்ளூ அண்ட் ரெட் யூஸ் பண்ணோம். ஸோ ரெண்டு காருமே ப்ளூ யூஸ் பண்ணால் அந்த நம்ம போஸ்டருக்காக இருக்கட்டும் அந்த வந்து ரெண்டு காரில் இது யாரோடது எந்த கார் அப்படிங்கிறது கூட தெரியாதுல்ல. ஸோ அதனால ரெட்டு அண்ட் ப்ளூ யூஸ் பண்ணோம். இவங்களுக்கு ரெட்டு இவங்களுக்கு ப்ளூ அப்படிங்கிறதுக்கு வந்து காரணம் என்னென்னா எனக்கு ஹரிஷ் கல்யாண் கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப கூலாக ஷட்டில்டாகவே இருக்கும் படம் ஃபுல்லாகவே. ஸோ அது ஒரு ப்ளூ வந்து ஒரு கூல் கலராகவே இருக்கட்டும் ஒரு ஒரு கூலான ஒரு ஃபீல். அவங்க வீடுமே நாங்கள் அப்படி தான் வச்சுருப்போம். அந்த வீடே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ப்ளூ லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம்.
உள்ள அந்த சோர்ஸ்லாம் யூஸ் பண்ணதுனால அது கொஞ்சம் கூல் டவுனாகவே இருக்கட்டும். இவரோட வீடு வந்து ஒரு வார்மாகவே இருக்கும். எம்எஸ் பாஸ்கர் சாரோட ஆஃபீஸாக இருக்கட்டும், அவர் வீடாக இருக்கட்டும், அவருடைய காஸ்டியூம்லேருந்து எல்லாமே வார்மாக இருக்கிறதால ஓகே இது அந்த வார்முக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெட் கலராக இருக்கட்டும் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணதுதான். அப்படி தான் கார் சூஸ் பண்ணோம். ஏன்னா வேறு வேறு பிராண்டெல்லாம் சூஸ் பண்ணோம், ஆனால் அது என்னென்னா நமக்கு அந்த வீடோட ஸ்பேஸ் ரொம்ப கம்மி நம்ம யூஸ் பண்ண போ. ஸோ அதனால வந்து அதோட இந்த எக்ஸ்ட்ரா அந்த டிக்கிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அதனால இந்த காரும் கலர் வந்து இந்த ரீசன்னால சூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று போஸ்டர்ஸ் வந்து கேரளாவில் வந்து எல்லோ டூத் அப்படின்னு சொல்லி ஒரு அவங்க டீம் தான் பண்ணாங்க. அவங்க நிறைய மலையாள படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்போ வரைக்கும் நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க. தமிழில் குறிப்பிட்ட படம் எனக்கு தெரியும், தமிழில் இதுதான் நினைக்கிறேன், இதுக்கப்புறம் தான் ஏதோ சில படங்கள் பண்ணுறாங்க. ஸோ போஸ்டர்ஸ் வந்து நாங்கள் அவங்களோட கால் தான், நாங்கள் போஸ்டர்ஸ் வந்து அவங்ககிட்ட கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க மலையாள படங்கள் பண்ணும் போதே அவங்க அந்த போஸ்டர்ஸ்லேயே நிறைய விஷயங்களை சொல்லிடுவாங்க. அதுவும் இல்லாமல் பார்க்கிங்கிற டைட்டில் வச்சாச்சு ரெண்டு பேர், எம்எஸ் பாஸ்கர் சார், ஹரிஷ் கல்யாணம். ஸோ ரெண்டு பேரும் வச்சோடனே வந்து கண்டிப்பாக இது எல்லாருமே கதை இதுதான், ஒரு ஒரு பார்க்கிங்காக இருக்கும், பார்க்கிங் ரெண்டு பேர் சண்டை போடுக்கிறாங்க தான் கதையாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அது அதை சொல்லியே நம்ம ஆடியன்ஸை கூப்பிடுவோம். அது இந்த படத்தில் சர்ப்ரைஸ் கிடையாது, இதுதான் கதை. இது என்ன, இது வந்து எல்லாரும் கனெக்ட் பண்ண முடியும், இதில் என்ன பண்ணும், இதில் எப்படி எந்த எக்ஸ்ட்ரீம் போகிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் போஸ்டரில் எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லிட்டோம். இதுதான் நடக்க போகுது, அந்த ஒருத்தருக்குள்ளே உள்ள கிரே ஷேடு அது இதுன்றது நாங்கள் அப்படி தான் போஸ்டர்ஸ் பண்ணோம். ஸோ அதோட கிரெடிட்ஸ் வந்து அந்த கம்ப்ளீட்லி அந்த போஸ்டர்ஸ் டீம் தான். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கர் சாரோட ஒய்ஃப் வந்து சொல்லியிருப்பாங்க அவங்க வீட்டை விட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. ஸோ அப்போ அவர் சொல்லுவார் பொண்ணு வச்சுக்கிட்டு என்ன பேசுகிற அது மாதிரி. அண்ட் ஒரு சீனில் வந்து அவங்க முடி லூஸ் ஹேர் விட்டுக்கிட்டு வரும்போது முடிய கட்டுமா அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த அளவுக்கு பொண்ணு மேலே அஃபெக்ஷனேட்டாக ஒரு இருக்க ஒரு கேரக்டர் மாதிரி வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் பட் ஹரீஷ் கூட அந்த ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் ஈகோ வந்ததுக்கப்புறம் ஸோ அவர் பொண்ணோட இமேஜை பற்றி கூட கவலைப்படாமல் அவங்கள பற்றியே கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு சீன் இருக்கும். ஸோ அது எல்லாராலையும் அதை ஏற்றுக்க முடியுமா, சில பேருக்கு அதில் வந்து மாற்றுக்கருத்து இருக்கலாம். ஸோ நீங்கள் அது எழுதும் போதே இல்லை கண்டிப்பாக இதை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா, இல்லை உங்களுக்கே நிறைய டவுட்ஸோட இதை வைக்கலாமா வேணாமா? ஸோ அதை பற்றி நீங்கள் அந்த சீனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக அந்த ஒரு சீனுக்காக தான் நாங்கள் பிகினிங்கில் வச்சோம் அந்த பொண்ணு ஹேர் கட்டிட்டு போமா அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, ஸோ அது எல்லாமே வந்து இந்த ஒரு சீனுக்காக தான், இப்படி இருந்த ஒருத்தர் இப்படி மாறியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டார்டிங்கில் அந்த பொண்ணை ரொம்ப ஒரு கேர் பண்ணுற மாதிரியும் அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருக்க மாதிரியும் காட்டணும். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்குமே ஃபஸ்ட்டு அந்த கேள்வி இருந்தது, ஒரு இப்படி இருக்கிற ஒரு அப்பா வந்து எப்படி வந்து இவ்வளோ டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆக முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. பட் அது நாங்கள் யோசிக்கும் போது ஆனால் இவன் ரோட்டில் அடித்தான் அப்படின்னு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணால் அது நார்மலாக இருக்கும். பட் அந்த இடத்துல இன்னும் எக்ஸஸாக ஒன்று தேவைப்பட்டது, அதாவது நான் அவர் மேலே கை வச்சேன் அந்த இடத்துல கண்டிப்பாக எல்லாருமே ஹீரோ மேலே ஒரு தப்பான மெமோ இருக்கும், ஏன்னா அவர் என்ன தான் இருந்தாலும் ஒரு வயசானவருக்கு மேலே போய் கை வச்சிருக்கானே அப்படின்னு. ஆனால் இவர் பண்ணுற ஒரு விஷயம், ஏ அவன் பண்ணதுக்கு என்னடா அதுக்குன்னு இவர் டோட்டலாக இவர் மேலே திரும்பணும், அந்த கோவம் எல்லாமே இவர் மேலே திரும்பணுங்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது அப்போ தான் சரி இந்த மாதிரி ஒரு விஷயம் அவர் பண்ணட்டும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அது வந்து பண்ணுவாரா, ஒரு அப்பா பண்ணுவாரா அப்படின்னு யோசிக்கும் போது தான், இப்போ இவர் வந்து அடி வாங்கிட்டு ஒரு டீப் டவுனில் இருப்பார், ஃபஸ்ட்டு இவர் வந்து என் மேலே கை வச்சதுக்கு அவனை உள்ள தள்ளி என்ன பண்ணுறப்பாருன்னு தான் வீட்டில் உட்காந்துருப்பார். அப்போ பக்கத்தில் எங்களுக்கு இன்னொரு கேரக்டர் ஒன்று இருந்தது. ஸோ ஒருத்தன் வந்து ரொம்ப ஒரு டீப் டவுனில் தான் என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்காத அந்த சூழ்நிலை இருக்கிற ஒருத்தனை யார் வேணால் ஈஸியாக ட்ரிகர் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் அந்த கேரக்டரை ஸ்ட்ராங்காக வச்சு அந்த கேரக்டர் தான் இனிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கன்னு ஸ்டேஷனில் இவர் ஏதோ சொல்ல தயக்கப்படும் போது கூட அவன் சொல்லிகிட்டே இருப்பான், எங்கள் மாமா என்ன பொய்யா அந்த பொண்ணு என்ன பொய்யா சொல்ல போகுது அப்படின்னு அந்த கேரக்டர் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். ஸோ அதுக்கு அந்த கேரக்டரை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓரளவு கொஞ்சம் ஜட்ஜ்மெண்ட்லாம் ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த கேரக்டரை வந்து ஃபஸ்ட் அந்த கேரக்டர் ஸ்டேஷனுக்குலாம் கிடையாது, பட் இந்த கேரக்டர் இருக்கும்போது இது இன்னும் கொஞ்சம் அது வந்து ஏதாவது ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேரக்டர் வச்சோம். என்னோட கேள்வி வந்து இப்போ ஒரு படத்துக்கு கற்பனையாக ஒரு கதை எழுதுறோம், பட் அதை தாண்டி ஒரு லைவாக ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இப்போ நீங்கள் கூட கொல்கட்டாவில் ஒரு இன்சிடென்ட் நடந்ததை வச்சு நடந்துன்னு சொன்னீங்களே. ஸோ அப்போ அந்த மாதிரி நார்த் இந்தியாவில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது, டெல்லியிலயோ இங்கே நடக்கும்போது அதை நம்ம அங்கே போய் இருந்து நம்ம சோர்ஸ் பெருசாக பணம் இருக்காது மொதல் படத்தில். ஸோ நம்ம இங்கே இருந்துட்டு தான் அதை ஒரு யூடியூப் மூலியமோ ஒரு நியூஸ் சேனல் மூலியமோ பார்க்குவோம். ஸோ அப்போ அப்படி ஒரு என்டிடிவியோ அந்த மாதிரி ஒரு நியூஸ் சேனலை பார்த்து நம்ம ஒரு கதை எழுதுறோம்னா அதுக்கு நம்ம காப்பிரைட்ஸ் இஷ்யூ அந்த மாதிரி எதுவும் வருமா? ஏன்னா நம்ம ஃபுல் டீட்டெயில் அதுலேருந்து தான் எடுத்து பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த இதுக்கு நம்ம ஒரு காப்பிரைட்ஸ் போய் லாயலாக வாங்கிட்டு பண்ணால் கரெக்டாக இருக்குமா, இல்லை எப்படி சார் நீங்கள் இது அந்த மாதிரி எடுத்து பண்ணீங்க? இது இல்லை, இது வந்து ஒரு சம்பவம், அங்கே நடந்த ஒரு சம்பவம், அது எல்லா ஊர்லேயும் நடக்கிற ஒரு விஷயம்தான்.